நான் சொன்ன அதே டிஃப்ரென்ஸ் தான். பேக்கேஜ்டுங்கும்போது நான் சொல்கிற பேக்கேஜுங்கிறது நம்ம இந்த பாசிப்பயிறு கடலைப்பருப்புலாம் வாங்குற அந்த பேக்கேஜ் கிடையாது. அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் வராது டிவியில், எஸ்பெஷலி லோக்கல் ஐட்டம்ஸ். பின்னாடி வந்து கேலரிஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. எங்கே கேலரிஸும் இன்க்ரீடியன்ஸும் கொடுக்குறாங்களோ சம்திங் இஸ் ராங் தேர். அதுக்கு ரீசன் ஒரு ஹை ஹீட் மெஷினரிக்குள்ளே போயிட்டு வருது. அதை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கேஜே வேண்டாம். எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம், குழந்தைங்க வந்து பிஸ்கட் டெய்லி சாப்பிடும்போது திடீர்னு நீ இன்னைக்கு போயிடும் இன்னிலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. டெஃபினட்லி. அதனால தான் பேக்கேஜ்டு மில்கியும் நான் சொல்கிறேன், ஆவின் பாலையும் சேர்ந்து தான் சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபார்மர் கிட்ட வாங்கும்போது வி கேன் பி ப்ரிட்டி ஷுவர் அது அவங்களோட ஃபார்மில் இருக்க நாலு மாட்டிலிருந்து மட்டும்தான் வருதுன்னு. ஆனால் ஆவின் பால் வாங்கும்போது எத்தனை பேர்த்தோட மாடிலிருந்து எத்தனை பேர்த்தோட ஃபார்ம்லேருந்து வந்தது நமக்கு தெரியாது. அதில் ஒரு மாடுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதோட ஒரு பர்சன்டேஜாவது நம்ம பால்குள்ளே வரும். நீங்கள் டிஃப்ரென்ஸே பார்க்கலாம். நம்ம ஃபார்மர்கிட்டருந்து வாங்குற பால் பொங்க வைக்கும்போது அதில் வர நுரைக்கும், நீங்கள் ஆவின் பால் பொங்கும்போது அது ஒரு ஒயிட்டிஷ் ஃபோம் வரும். அதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கெடுதல்னு சொல்ல வரல. அகேன் லாங் டேர்மில் எஸ் நம்ம பாடிக்குள்ளே ஒரு சின்ன டெபாசிஷன்.